அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவர்ஸ், அக்டோபர் மாத ராசி பலன்கள் தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ராசிக்கான பலன்களானது எப்படி அமைந்து உள்ளது அப்படிங்கிற டீட்டெயிலான தகவலை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே எப்படியெல்லாம் இருக்க போகிறது, ஏதாவது முன்னேற்றமானது துலாம் ராசி நேயர்கள் சந்திக்க போகிறார்களா என்பது குறித்த பல முக்கியமான ப்ரிடிக்ஷன் தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாதாரணமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னாலுமே, கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்களானது நிகழ உள்ளது என்பது குறித்த தகவலை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாங்க. அந்த வகையில் தான் கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் துலாம் ராசி நேயர்களுக்கு இனி வருகின்ற இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் எப்படி அமைந்து உள்ளது என்பது குறித்த ஒரு ப்ரிடிக்ஷன் தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமானது நமக்கு முன்கூட்டியே தெரியும் போது அந்த விஷயங்களில் நம்ம ரொம்பவே கவனமாக இருப்போங்க. அதாவது பிரச்சனை ஏதாவது வருவதாக இருந்தால் அந்த விஷயத்தில் கூடுதலான கவனத்தோடு இருப்போம். அதே போல் ஏதாவது நன்மைகள் நடக்க போகுது அப்படின்னு நமக்கு முன்கூட்டியே தெரியும் போது அந்த விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகமாக முயற்சி செய்வதும் இல்லைனா வந்து அந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம அதிகமான ஈடுபாடை கொண்டு இருப்பதாலேயும் பார்த்திங்கன்னா அந்த சுபமான விஷயம் இன்னும் அதிகப்படியான சுப பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடிய வகையில் அமையக்கூடுங்க. அதற்காக தான் இந்த ஜோதிட கணிப்புகளை அமைந்து உள்ளது. மேலும் ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு 90% நடந்து கொண்டு தான் இருக்குது. மீதம் இருக்கக்கூடிய இந்த 10% தான் அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு சில பலன்களானது மாறுபட்டு கொண்டு இருக்கிறது. மேலும் ஜோதிடத்தில் சொல்வது உண்மை அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய வகையில் பல விஷயங்களானது இந்த உலகத்தில் நடந்து இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது ஜோதிட சிறுவன் அபிகே ஆனந்த் என்ற ஜோதிட சிறுவன் கணித்து சொன்ன விஷயங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து இருந்தது. இதன் மூலமாகவும் ஜோதிடத்தின் மீது புது நம்பிக்கையானது ஏற்பட்டு இருந்ததாகவும் பலருமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். மேலும் நீங்க ஜோதிடத்தை எந்த அளவுக்கு நம்புவீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. துலாம் ராசி நேயர்களே, இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் கலவையான முடிவுகளை நீங்கள் பெறக்கூடிய வகையில் இந்த அக்டோபர் மாதமானது உங்களுக்கு அமைந்து உள்ளதுங்க. அதாவது தொழில் பார்வையில் அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமாகவே அமையக்கூடுங்க. இதன் போது நீங்கள் தொழில் தொடர்பான வலுவான சில முடிவுகளை எடுப்பதை காணலாம். இது உங்களுடைய வாழ்க்கையில் புதிய உயரங்களை அடைவதற்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. கல்வியுடைய பார்வையில் துலாம் ராசிக்காரர்கள் மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதமானது சிறப்பாக இருக்கக்கூடுங்க. துலாம் ராசி மாணவர்கள் யாராவது படித்து கொண்டு வெளிநாடு செல்லணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் வெளிநாடு சென்று கல்வி கற்க விரும்புபவர்களின் விருப்பமானது இந்த மாதம் நிறைவேறலாம். ஸோ அப்ராட் போய் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த மாதம் அதற்கான முயற்சிகளில் அதிகமாக ஈடுபடுங்க. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் அரசு வேலை இல்லைனா ஏதேனும் ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய நபர்களாக இருந்தால் இந்த மாதம் சாதகமான முடிவுகளை பெறலாம். அதே போல் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஏதாவது எழுதியிருந்தீங்கன்னா அது இந்த அக்டோபர் மாதம் ரிசல்ட் வருவதாக இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான பலனை மட்டும்தான் கொடுக்கக்கூடும். மேலும் இந்த மாதத்துடைய முதல் பாதியில் உங்களுடைய இரண்டாவது வீட்டில், அதாவது குடும்ப வீட்டின் அதிபதியான செவ்வாய் உங்களது 8ஆம் வீட்டில் உங்களுடைய குடும்ப வீட்டை பார்த்து கொண்டு இருக்காரு. ஸோ செவ்வாயின் இந்த நிலை காரணமாக துலாம் ராசிக்காரர்களுடைய குடும்பத்தில் ஒருவித சுப காரியங்களானது சாதகமாக அமையக்கூடுங்க. அது திருமணமாக கூட இருக்கலாம், இல்லை என்றால் வேறு ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் கூட பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடுகளில் பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும். அதே போல் யாராவது ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இப்போது அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடுங்க. அதாவது உங்களுடைய மேரேஜ் லைஃப்க்கு
இது இந்த காலமானது சிறந்த காலமாக இருக்க கொடுங்க. உங்களுடைய காதலை பற்றி உங்களுடைய பெற்றோர்களிடம் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு சாதகமான விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்கும். அதே போல திருமண வாழ்க்கையின் பார்வையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதமானது சாதகமாக இருக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுது. அதே பக்கம் திருமணமான துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சற்று சிரமங்கள் நிறைந்ததாகவே இருக்கும். ஸோ கவனமாக இருங்க. அதாவது ஒன்றும் பெரிய பிரச்சனை எதுவும் வராது. சில விஷயங்கள்லாம் நம்ம விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையுடன் நடந்து கொண்டாலே போதுங்க. எந்தவித பெரிய பிரச்சனைகளையும் ஏற்படாமல் நம்ம சுமூகமாக தவிர்த்து கொள்ளலாம். மேலும் இந்த மாதம் வரணி நட்சத்திரத்தில் அமைந்துள்ள ராகு உங்களது 7 வீட்டில், அதாவது 20 முதல் 19 டிகிரிகளுடன் களத்திர வீட்டில் அமைந்து இருப்பதால் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. ஸோ கவனமாக இருங்க. முடிந்த அளவுக்கு இந்த விஷயத்தை தவிர்த்துக்கோங்க. ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. அதே போல் கோபத்தில் இருக்கும்போது தேவையில்லாத வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. கோபமாக இருக்கும்போது மௌனத்தை முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைபிடிங்க. உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. ஏன்னா நீங்கள் கோபத்தில் யூஸ் பண்ணுற அந்த வார்த்தை மூலதான் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளானது வரக்கூடும். ஸோ அதை தவிர்த்துக்கோங்க. நிதி வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கலவையான அனுபவங்களை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. அதே போல் வெளிநாட்டில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் பொருளாதார ரீதியாக சிறப்பான பலனை நீங்கள் அனுபவிக்கலாம். ஸோ அது தொடர்பாக ஏதாவது விஷயங்கள் நீங்கள் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த மாதம் உங்களுடைய முதலீட்டை இன்னும் சற்று அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் இரட்டிப்பு லாபத்தை இதன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். மேலும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அப்படின்னு பார்க்கும்போது சற்று கலவையான பலன்கள் மட்டும்தான் கிடைக்கும். இருப்பினுமே இந்த மாதம் சனியுடைய பார்வையும் உங்களது 6 வீட்டில் இருக்க போகிறது. இதனால் சிறிய உடல்நல பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யக்கூடிய வகையிலையும் அமையலாம். ஸோ கவனமாக இருங்க. எந்தவித பெரிய பிரச்சனைகளும் ஏற்படாது அப்படின்னு சொன்னாலுமே அவ்வப்போது சின்ன சின்ன மன அழுத்தம், மனக்குழப்பத்தின் காரணமாக தலைவலி போன்ற விஷயங்களானது உங்களுக்கு ஏற்படலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவை தரக்கூடிய வகையில் அமையுங்க. ஸோ உங்களுடைய மனதை பார்த்தீங்கன்னா அமைதியாக வைத்து கொள்ளுங்கள். மெடிடேஷன் செய்யுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே எக்ஸசைஸ், யோகா இதெல்லாம் செய்துட்டு வரும்போது நீங்கள் உடல் ஆரோக்கியமாகவும் மன ஆரோக்கியமாகவும் நீங்கள் திடகாத்தியமாக இருக்கலாம். ஸோ மொத்தத்தில் இந்த அக்டோபர் மாதத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு பெரிய அளவில் எதுவும் பிரச்சனைகள் இல்லை. ஸோ ஸ்மூத்தாகவே நீங்கள் போகலாம். அதே போல் சின்ன சின்ன விஷயங்களில் விட்டு கொடுத்து போங்க. உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடும். மேலும் உங்களுடைய இஷ்ட தேவியை நீங்கள் வணங்கி அவளுடைய சிலையின் முன்பாக நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வர உங்களுக்கு இன்னும் நல்ல மேன்மையான சூழ்நிலை மாற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும். மேலும் அதே போல தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் மா பகவதியை வணங்கி அவளுக்கு சிவப்பு நிற ஆடைகளை வழங்க வேண்டுங்க. இப்படி செய்துட்டு வருவதாலேயும் நம்முடைய பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷமானது குடும்பத்தில் அதிகரிக்கும். அதே போல் நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அம்மனுக்கு தீபமேற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. அதாவது ஒரு அகல் விளக்கு மேலே இன்னொரு அகல் விளக்கை வைத்து அதில் நாம் நல்லெண்ணெய் ஊற்றி திரியை போட்டு நம்ம தீபமேற்ற வேண்டும். இப்படி இந்த முறையில் நீங்கள் தீபமேற்றி வைத்து வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்துட்டு வர குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நீங்கள் ஆரம்பிக்கும். சந்தோஷமும் மன நிம்மதியும் கிடைக்கும். அதே போல் நீங்கள் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயத்தை கூட நீங்கள் செய்யலாம், இல்லைன்னா செய்யாமல் போகலாம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை கட்டாயமாக செய்திடுங்க. அதாவது தினந்தோறுமே காலையில் எழுந்த உடனேயே நீங்கள் குளித்து முடித்து சூரிய நமஸ்காரம் செய்துக்கோங்க. சூரிய பகவானை ஒரே ஒரு முறை நீங்கள் நமஸ்காரம் செய்து வழிபாடு செய்துக்கோங்க. இப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளுமே சூரியனை வழிபாடு செய்துட்டு ஆரம்பிக்கக்கூடிய நாளானது எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான நாளாகவே அந்த சூரிய பகவான் உங்களுக்கு அமைத்து தருவார். ஸோ
இந்த ஒரு விஷயத்த மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் கிடையாது, எல்லோருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணலாம். அவங்களுக்கு அந்த நாள் பார்த்தீங்கன்னா நன்மையான நாளாக அமையக்கூடும். மேலும் உங்களுக்கு தெரிந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது துலாம் ராசி நேயர்கள் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த பலன்கள் அனைத்தும் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நடந்து இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். Thank you.